வெல்கம் டு ஹாலிவுட் பைத்தியங்கள் சேனல். இந்த வீடியோல நாம செம்மையான டாப் 10 த்ரில்லர் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவிஸ் எல்லாமே நான் பார்த்து என்ஜாய் பண்ண மூவிஸ் தான். சோ அத தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போறேன். இந்த வீடியோல ஜஸ்ட் இந்த மூவியோட கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் இந்த படம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் கூட நாங்க எல்லா வீடியோவும் போட்டுருக்கோம். சோ நம்ம சேனல்ல ப்ரௌஸ் பண்ணி கண்டிப்பா அதையும் பாருங்க. இருந்தாலும் ஒரி பண்ண வேணாம், ஏன்னா சஸ்பென்ஸை எந்த ஒரு இடத்துலயும் உடச்சிருக்க மாட்டோம். சோ படம் ஃபுல்லாவே உங்களுக்கு தான். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்களும் என்ன போல ஒரு ஹாலிவுட் பைத்தியமா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, த ரூம். திருமணமான ஒரு இளம் ஜோடி என்ன பண்றாங்கன்னா புதுசா வீட்டுக்கு வந்து குடி போறாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல, அந்த ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த டயத்துலதான் அந்த வீட்டுல ஒரு பிரமாதமான ஒரு ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப மர்மமான ரூம் கூட. அந்த ரூம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கொடுக்குது. சோ லைஃப் செட்டில் ஆக என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் அதிகமாகி ஒரு குழந்தைய கேட்கறாங்க. அந்த ரூமும் பாத்தீங்கன்னா உயிருள்ள ஒரு குழந்தைய கொடுக்குது. இதுக்கப்புறம் தான் படத்துல வந்து ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த குழந்தையால இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு சொல்றதுதான் திகிலான ஒரு திரைப்படம். த்ரில்லருக்கு பஞ்சமே இல்ல. சோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 2, ஹஷ். இந்த படத்துல ஒரு காட்டு பகுதியில ஒரு இளம் பெண் வந்து இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இளம் பெண்ணுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. இது ஒன்னே போதும் த்ரில்லர் மூவி எடுக்கிறதுக்கு. இந்த பெண் தனிமையில அவங்களோட கதையை வந்து எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலகாரங்க வரான். இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறான். சோ இவங்களை வந்து ரசிச்சு கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறான், இருந்தாலும் அவங்களை கொல்ல பாக்குறான். இந்த பெண் எப்படி வீரமா அவங்களை எதிர்த்து போராடி உயிர் பிழைச்சாங்களா அப்படிங்கிறது அந்த படம். சோ தனிமையில இருக்கிறவங்கள ஒரு சைக்கோ கொலகாரம் கொல்ல ட்ரை பண்ணா எப்படி இருக்கும், அந்த த்ரில் உங்களுக்காக தான். அந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. நம்பர் 3, ஏ பர்ஃபெக்ட் கெட்டவே. சோ இந்த படத்துல செமையான ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லலாம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் ஜோடி என்ன பண்றாங்கன்னா டூருக்காக ஹவாய் போறாங்க. போற இடத்துல நல்லாவே செலவு பண்ணி கிராண்டா இருக்காங்க. சோ அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நியூஸ்ல ஒரு சைக்கோ கொலகார ஜோடி பத்தி சொல்றாங்க. அவங்க நிறைய கொலைகள் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இவங்களும் சில ஜோடிகள் கூட தான் சேர்ந்து வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜோடிகள்ல யாரு சைக்கோ கொலகார ஜோடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லயே பயத்தோடய டிராவல் பண்றாங்க. சில ஜோடிகள் கூட தனியாவும் டிராவல் பண்றாங்க. சோ திகிலாவே இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல பயங்கரமா ட்விஸ்டும் இருக்கு. சூப்பரான ஒரு படம் தான் இந்த பெர்ஃபெக்ட் கெட்அவே. நம்பர் 4, மா. சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க வயதுக்கு வந்து அந்த நாட்டுல ட்ரிங்க்ஸ் கிடைக்கல. சோ யாராச்சும் வாங்கி கொடுத்தாதான் முடியும். அந்த நேரத்துலதான் ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி வந்து அறிமுகமாகறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் வாங்கி தராங்க. இது மட்டும் இல்லாம ட்ரிங்க்ஸ கொண்டாடுறதுக்கு அவங்களோட வீட்டையும் வந்து பார்ட்டி பண்றதுக்காக கொடுக்குறாங்க. சோ குழந்தைகள் எல்லாமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. இது நிறைய டைம் வந்து கண்டினியூ ஆகுது. அந்த பெண்மணிக்கும் வந்து இந்த சிறுவர்கள் வீட்டுல இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா அவங்க தனிமையில தான் எப்போதும் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சிறுவர்கள் வந்து இந்த பெண்மணி ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெண்மணியோட ரியாக்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம். ரொம்பவே சைக்கோத்தனமா மாறுறாங்க. சிறுவர்களை ரொம்பவே போட்டு பாடப்படுத்துறாங்க. சோ சிறுவர்கள் எப்படி இந்த பெண்மணியையும் தப்பிச்சாங்க அப்படிங்கறதான் மிச்சப்படம். கிண்டலும் கேலியும் வந்து எப்படி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 5, ரெடி ஆர் நாட். திருமணமாகி போற இளம் பெண் வந்து தன்னோட மாமனார் வீட்டுக்கு போறாங்க. அவங்க ரொம்ப ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. மிகப்பெரிய பங்களால தான் தங்கியிருக்காங்க. கல்யாணம் முதல் நாளே பாத்தீங்கன்னா இந்த பெண்மணியோட ஒரு கேம் விளையாடணும்னு சொல்றாங்க. அது குடும்பத்தோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பெண் கையில வந்து ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அந்த சீட்டை எடுத்து பார்த்தா அதுல ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு போட்டுருக்கு. அதாவது அன்னைக்கு நைட் வந்து அவங்க கண்ணாமூச்சி ஆட போறாங்க. சோ இந்த பெண்ணும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாமனார் குடும்பமும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாமனார் குடும்பத்துல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆயுதங்களோட தேட ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக்கி, கோடாரி, அப்புறம் பவுன் ஆரோ இதெல்லாம் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு தெரியுது விடியறதுக்குள்ள உயிர் பிழைச்சி இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மள வந்து கொண்டுடுவாங்க அப்படிங்கிறது. அப்படி இவங்க உயிர் பிழைச்சிட்டா அந்த குடும்பமே வந்து அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க அப்படிங்கறது தெரிய வருது. சோ எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்துனாங்களா இல்ல தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டாங்களா அப்படிங்கறது அந்த படம். கல்யாணம் ஆன பொண்ணுக்கு நிறைய பிரச்சனை வரலாம், ஆனா இது மாதிரி பிரச்சனை வரவே கூடாது. சூப்பரான படம் தான். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் பாருங்க. நம்பர் 6, த குட் நெய்பர். இரண்டு சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற வயதான தாத்தா கிட்ட ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அவங்க வீட்டுல ஒரு கேமராவை யாருக்கும் தெரியாம பிக்ஸ் பண்றாங்க. என்ன பிராங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவுக்கு அந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படிங்கிறது போல சில உணர்வுகளை ஏற்படுத்துறாங்க. சோ கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்கிறது, நைட்ல மியூசிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பிளே பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து திகிலா அந்த தாத்தாவுக்கு பண்றாங்க. அந்த தாத்தா ஏற்கனவே மனைவியை இழந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காரு. சோ இந்த பேய் பிராங்க்க்கு அவர் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு, இந்த பிராங்க் அந்த சிறுவர்களை வந்து எப்படி திருப்பி போட்டுது அப்படிங்கறதா மிச்சப்படம். பிராங்க் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம் தான் இது. மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் நீங்க பாருங்க. நம்பர் 7, த கெஸ்ட்.
இந்த படத்துல ராணுவ வீரரை இழந்துட்டு அவங்க குடும்பம் ரொம்பவே வந்து சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. சோ அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ராணுவ வீரர் அவங்க வீட்டுக்கு வராரு. வர்றவங்களுக்கு இவங்க ரொம்பவே நல்லா அடைக்கலமும் கொடுக்குறாங்க. இவரும் அந்த குடும்பத்துக்கு நிறைய உதவிகளை செய்யறாரு. கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கும் வந்து படத்துல இருக்கு. இவரோட ஆக்ஷன் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாவே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் அந்த குடும்பத்துக்கு தெரியுது இப்படி ஒரு நண்பன் வந்து நம்ம பையனுக்கு இல்ல அப்படிங்கிறது. அப்ப இவர் யார், இவரோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க தெரிய வருது. எந்த அளவுக்கு நல்லவரா உள்ள நுழைஞ்சாரோ அவர் அந்த அளவுக்கு கெட்டவரா மோசமா மாறுறாரு. அவர்கிட்ட மாட்டிட்டு இந்த குடும்பம் வந்து சிக்கி தவிக்குது. சோ முடிவு என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க. நம்பர் 8, தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இந்த படத்துல ஒரு இளம் ஜோடி என்ன பண்றாங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு ஹோட்டல் சைடுல ரூம் எடுத்து தங்குறாங்க. இவங்க ஏற்கனவே நிறைய மூட் அவுட்ல இருக்காங்க. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தி யாரும் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிற போல உங்களுக்கு தோணுது. திடீர்னு மாஸ்க் போட்ட சில பேர் வந்து இந்த வீட்டை சுத்தி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜோடியால தப்பிச்சு வெளில போக முடியல. அவங்க ரொம்ப கொடூரமா இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டாபிக்ல ஏதாச்சும் படம் இருக்கா, இதே போல படங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாப்பீங்க. ஏன்னா நானும் பார்த்தேன், அந்த அளவுக்கு செம்மையான ஒரு படம் தான் இது. படம் முழுக்க முழுக்க த்ரில்லா தான் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் பாருங்க. நம்பர் 9, த கால். 911 எமர்ஜென்சி சென்டர்ல ஒரு கேர்ள் வந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்கால ஒரு சின்ன பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. அதனால ஃபீல் பண்ணி அந்த வேலையை விட்டு வெளில வந்துடுறாங்க. இது நடந்து முடிஞ்ச சில வருடங்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கிட்னாப் கேஸ் ஒண்ணு நடக்குது. சோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பெண்மணி தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி அகைன் உங்களை கால் பண்ணி வர சொல்றாங்க. இந்த முறை எந்த ஒரு தப்பும் செஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. இந்த டைம் செம்மையா பிரெயினை யூஸ் பண்றாங்க. கிட்னாப் பண்ண அந்த பெண் கூடயே வந்து பயணம் செய்யறாங்க போன் கால்லயே. சோ போன் கால் மூலமாவே எப்படி அந்த கிட்னாப்பை தடுத்தாங்க, அந்த பெண்ணுக்கு எப்படி எல்லாம் தற்காப்பு சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது அந்த படம். படத்தோட கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா ட்விஸ்டும் இருக்கு. த்ரில்லர் மூவி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 10, பெட்டர் வாட்ச் அவுட். இந்த படம் முழுக்க முழுக்க சிறுவர்கள் பேஸ் பண்ண ஒரு படம் தான். டீனேஜ்ல இருக்க ஒரு பையனை பாத்துக்க கொஞ்சம் வயது அதிகமிக்க ஒரு டீனேஜ் பெண்ணை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஃபேமிலி வெளில போறாங்க. அந்த டயத்துல அந்த பையனோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மூணு பேரும் சேர்ந்து மூவிஸ் பாக்குறாங்க. அந்த டயத்துல தான் வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ அவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து பதுங்கி பதுங்கி அந்த வீட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனோட ஃப்ரெண்ட் அந்த திருடர்கள் கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் தான் படம் சூட்டு பிடிக்க ஆரம்பிக்குது. நிறைய திருப்பங்கள் இருக்கு, நிறைய ட்விஸ்டும் இருக்கு. கடைசியில அட பாவி சண்டாலா, நீ ஏன கொல்ல பார்த்த அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் பாருங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஹாலிவுட் பைத்தியங்கள்.